பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட எரிகோ மதில் அடைபட்ட பொழுது யோசுவா அந்த எரிகோ மதில் தகர்க்கப்பட என்ன செய்தார்? அந்த மதில்களை உடைத்து உள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலும் கூட எரிகோ மதில் போன்ற கடினமான பிரச்சனைகள் நமக்கு முன்பதாய் அநேக வேளைகளிலே நின்று கொண்டிருக்கிறது. நாமும் கூட என்ன செய்வோம் என்று சொல்லி அநேக வேளைகளிலே தவித்து போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அருமையான பக்தனாகிய யோசுவா செய்த மூன்று காரியங்கள் என்ன என்று சொல்லி கண்டுகொண்டு நாமும் அதை பின்பற்ற கூடுமானால் எரிகோ போன்ற பயங்கரமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்விலும் மறைந்து போகும். யோசுவா 6:1 எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைபட்டிருந்தது. ஒருவனும் உள்ளே போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. அப்படிப்பட்டதாய் அது நிரந்தரமாய் மூடப்பட்டு கிடந்ததாம். ஆனால் அருமையான யெகோவா தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவா, அடைபட்டு கிடக்கிற இந்த எரிகோ பட்டணத்தை நான் உன் கையில் கொடுப்பேன். யோசுவா முற்றிலுமாய் நம்பினார். ஏனென்று சொன்னால் யோசுவாவுக்கு தேவனை பற்றி நன்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர், தான் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் என்பதை யோசுவா முற்றிலுமாய் நம்பினார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எரிகோவையும் அதின் ராஜாவையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். நீ செய்ய வேண்டிய காரியம் சில உண்டு. 6 நாட்களாய் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீதம் எரிகோ பட்டணத்தை நீங்கள் சுற்றி வர வேண்டும். எக்காலம் ஊதிக்கொண்டே சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வர வேண்டும். 7வது முறை சுற்றி வருகையிலே ஆசாரியர்கள் ஜெயதொனி எழுப்ப சொல்லி ஆர்ப்பரியுங்கள் என்று சப்தமிடுகையிலே ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரிப்போடு கூட கர்த்தரை துதிக்க கடவீர்கள். அப்பொழுது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள் உன் கையிலே கொடுக்கப்படும். அரண் போல் நிற்கிற பிரச்சனைகள் உடைக்கப்படும். ஆதலால் இதே போல அரண் போல் காணப்படுகிற பிரச்சனைகள் நம் வாழ்விலே உடைக்கப்பட நாமும் கூட 3 காரியங்களை யோசுவாவை போல செய்ய வேண்டும். முதலாவது, யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை அமர்ந்திருந்து தெளிவாய் கேட்டாராம். இன்று நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நம்மோடு பேச ஆவலோடு காத்திருக்கிறார். நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிற்காமல் ஓடுகிறோம், உட்காராமல் ஓடுகிறோம். வேலை 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 என்று சொல்லி யோசுவா இவ்வளவு தெளிவாய் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள எத்தனை நாட்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பார் யோசித்து பாருங்கள். நாமும் கூட எரிகோ போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்விலே கடினமாய் நம் முன்பதாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய குரலை தவறாது கேட்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த பிரச்சனையை குறித்து என்னோடு என்ன பேச விரும்புகிறார்? நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கவனமாய் கருத்தோடு உபவாசத்தோடு ஜெபத்தோடு அவருடைய பாதத்தில் காத்திருக்க கூடுமானால் நிச்சயமாய் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படித்தான் யோசுவாவுக்கும் அவர் சொல்லி கொடுத்தார். யோசுவா, நீ செய்ய வேண்டிய காரியங்கள் 3. முதலாவது, யுத்த புருஷர்கள் எரிகோ பட்டணத்தை தினம் ஒருமுறை சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளில் 7 தடவை சுற்றி வர வேண்டும். 7ஆம் விசை சுற்றி வருகையிலே எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது நீங்கள் ஆர்ப்பரிப்போடு தேவாதி தேவனை துதிக்க கடவீர்கள். அந்த வேளையிலே பட்டணம் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லி தெள்ள தெளிவாய் திட்டமிட்டு பேசினார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் யோசுவா. கேள்வி கேட்கவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கவனமாய் புள்ளி கூட மாறாமல் அப்படியே நம்பி அதை ஏற்றுக்கொண்டார்.
நம்முடைய கவனக்குறைவினால் அநேக வேளைகளிலே நாம் எத்துணை இழப்புகளை சந்திக்கிறோம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்விலும் கூட கவனக்குறைவாய் அநேக வேளைகளிலே கர்த்தர் என்னிடத்திலே சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதை நான் அசட்டை பண்ணினது நிமித்தம் சில பிரச்சனைகளை சந்தித்தது உண்டு. ஆதலால் அவருடைய வார்த்தையை கவனமாய் கருத்தோடு நாம் கேட்பது அவசியம். இரண்டாவதாக, யோசுவா கேட்ட வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிதலோடு, விசுவாசத்தோடு கூடிய கீழ்ப்படிதலோடு பின்பற்றினார். அவர் என்ன செய்தார்? கர்த்தர் சொன்னபடியே வரிசை வரிசையாய் வரிசை வரிசையாய் யுத்த வீரர்களையும், எக்காலம் பிடித்திருக்கிற ஆசாரியர்களையும், தேவனுடைய பெட்டியையும், தேவ ஜனங்களையும் முறைப்படி நிறுத்தி வைத்தார். இவர்கள் எல்லாரும் அப்படியே ஒரு குழுவாய் எழுந்து எரிக்கோ மதிலை சுற்றி வரும்படி செய்தார். 6 நாட்கள் அசையாமல் சுற்றி வந்தார்கள். தினம் ஒரு முறை எக்காலம் ஊதிக்கொண்டே சுற்றினார்கள். 7ஆம் நாளில் கர்த்தர் சொன்னபடி செய்து 6 பறித்தார்கள். ஏன்? யோசுவாவினுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுந்திருக்க கூடுமல்லவா, ஏன் தேவாதி தேவன் 7 நாள் எங்களை இப்படி செய்யும்படி சொல்லுகிறார்? ஒரே நாளிலே செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன் தானே. ஒரே நாளிலே ஒரு விசை இந்த எரிக்கோ மதிலை சுற்றி வந்தால் போதாதா என்று சொல்லி யோசுவாவினுடைய உள்ளத்திலே கட்டாயம் கேள்வி எழுந்திருக்கும். ஆனாலும் கூட அவர் கேள்வி கேட்கவில்லை. தேவாதி தேவன் சொன்னதை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அப்படியே கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிதல் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அறிகுறி. பிரியமானவர்களே, ஒரு ஆசீர்வாதமான விடுதலையான காரியத்தை நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவிப்பதற்கு முன்பதாக ஒரு ஆச்சரியமான கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. யோசுவாவை போல கேள்வியின்றி தேவாதி தேவனுடைய குரலுக்கு நாம் கீழ்ப்படிய கூடுமானால் தடைகளை 1 நிமிடத்திலே நொறுக்கி போடலாம். எரிக்கோ போன்ற கடினமான காரியங்களில் நாம் ஜெயம் கொள்ள முடியும். 3வதாக, தேவன் சொல்லுகிறார், ஆசாரியர்கள் எக்காலம் ஊதும் பொழுது 7வது முறை நீங்கள் சுற்றி வந்து எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஜெயதொனி எழுப்புங்கள், ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். துதியின் சத்தம் தான் நமக்கு ஜெய சத்தம். கர்த்தர் தாமே ஆசாரியர்களோடு கூட நடந்து சென்றதாய் வேதம் சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து சென்றார்கள். இந்த வசனத்தை நன்கு கவனிக்க வேண்டும். கர்த்தர் தாமே 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற ஆசாரியர்களோடு நடந்து சென்றாராம். எங்கு கவனமாய் கர்த்தருடைய குரலை கேட்கிற அந்த குணம் எங்கு காணப்படுகிறதோ அப்படியே கேள்வியின்றி கீழ்ப்படுகிற குழந்தைத்தனமான விசுவாசம் எங்கு காணப்படுகிறதோ அங்கு கர்த்தர் தாமே தம்முடைய ஜனங்களோடு நடந்து செல்லுவார். அதைத்தான் யோசுவா அனுபவித்தார். கர்த்தர் தாமே ஆசாரியர்களோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் நடந்து சென்றாராம். என்ன நடந்தது? அவர்கள் ஆர்ப்பரித்து முழங்குகையிலே அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், துதித்து பாடினார்கள். வெற்றி எடுத்தது கர்த்தர் தான். கூடவே நடந்து சென்ற கர்த்தர் ஜெயத்தை யோசுவாவினுடைய கையிலே எடுத்து கொடுத்தார். கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமையினால் எரிக்கோ மதில் இடிந்து விழுந்தது. கடினமான சூழ்நிலைகளிலே எப்படி ஜெபிப்பது என்று அறியாத சூழ்நிலைகளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் துதிதான், துதிதான். துதி வெற்றியை கொண்டு வரும். பிரியமானவர்களே, சுவாசமுள்ள யாவும் தேவாதி தேவனை துதிக்க கடவது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா. சுவாசம் நாசியிலே சுவாசம் உள்ள யாவரும் அவரை துதித்தே ஆக வேண்டும். நம்முடைய சுவாசம் உள்ள நாளெல்லாம் அவரை துதிக்கும்படியாய்த்தான் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அநேக வேளைகளிலே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நாம் முறுமுறுத்து கசப்பான வார்த்தைகளை பேசி காரியங்களை கெடுத்து போடுகிறோம். மாறாக நாம் துதிப்பது மிக மிக அவசியம். துதியின் சப்தத்தினால் களி கூர்ந்து தேவாதி தேவன்
உங்களுக்காக முன் சென்று காரியத்தை வெற்றியாய் உங்கள் கரத்திலே மாற்றி கொடுப்பார். இப்படித்தான் எரிகோ மதில் இடிந்து விழுந்து மாபெரும் வெற்றி யோசுவாவினுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. யோசுவா கடினமான சூழ்நிலைகளிலே வெற்றி எடுக்க இந்த மூன்று காரியங்களையும் நாம் செய்யக்கூடுமானால் நிச்சயமாய் நாம் வெற்றி பெறுவோம். முதலாவது, தேவனுடைய குரலை அமர்ந்திருந்து கருத்தோடு கேட்டார், கேட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். கேட்டு அப்படியே காற்றில் பறக்க விடாம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, விசுவாசத்தோடு கூடிய கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படிதல் இல்லாமல் கடினமான காரியங்களில் நாம் ஜெயமெடுக்கவே முடியாது. மூன்றாவதாக, என்ன செய்வது என்று திக்கற்று திகைத்து நிற்கிற வேளையிலே எரிகோ மதில்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு யோசுவா துதித்து பாடினது போல நாமும் ஆர்ப்பரிப்போடு பாடல்களை பாடி துதி ஏறெடுக்க கூடுமானால் நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் கடினங்களை மாற்றி போடுவார். இரவெல்லாம் துதித்து பாருங்கள், பகலிலே விடுதலை உண்டாகும். பகல் முழுவதும் துதித்து பாருங்கள், சாயங்காலத்திலே விடுதலை அனுபவிப்பீர்கள். துதியின் சத்தம் எரிகோ மதில்களை இடிந்து விழும்படி செய்யும். கர்த்தர்தாமே முன் சென்று உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆதலால் நாம் எல்லோரும் கண்களை மூடுவோம். உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, தூய்மையான பரிசுத்தாவியானவரே, இந்த வேளையிலும் எரிகோ போன்ற கடினமான பிரச்சனைகளோடு இந்த ஒளிப்பெட்டியின் முன்பதாக அமர்ந்திருக்கிற உடைய ஜனங்களை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் அப்பா. உடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருப்பதற்காய் நன்றி. இன்று நீர் வீடுகளுக்குள்ளாய் நடந்து செல்லுவதை நான் பார்க்கிறேன் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருடைய வீடுகளுக்குள்ளாகவும் நீர் கடந்து செல்லுகிறேன். எரிகோ போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் உண்டு அல்லவா? கர்த்தர்தாமே உங்களோடு கூட நடந்து வருவார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நம்பி பாருங்கள். அவர் எனக்கு தூரமாய் இல்லை, என் மனமே நீ சோர்ந்து போகாதே, அவர் என்னோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நடைகளை காண்பீர்கள். உங்களுக்கு முன்பதாக நடந்து சென்று எரிகோ போன்ற பிரச்சனைகளை நொறுக்கி போடுகிற அவருடைய அன்பை காண்பீர்கள். அவர் தம்முடைய அன்பினாலே நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ள பண்ணுகிற தேவன். அவர் தம்முடைய அன்பினாலே முற்றும் ஜெயமுள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிற தெய்வம். முற்றும் ஜெயம் என்று சொன்னால் ஒன்ஸ் ஃபார் ஆல் விடுதலை, நிரந்தரமான விடுதலை. எஸ், வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8:37 நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பிரியமானவர்களே, நம்மில் அன்பு கூறுகிறவர் எப்படி அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி அன்பு கூர்ந்த தெய்வம். இந்த மாதத்திலே உங்களை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றி போடுகிறார். முற்றும் ஜெயம் என்று சொன்னால் ஒன்ஸ் ஃபார் ஆல் விடுதலை, நிரந்தரமான விடுதலை. தோல்வி வெற்றி, போராட்டம் ஜெயம், யுத்தம் ஜெயம் என்று சொல்லி மாறி 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 யுத்தம் செய்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையிலே யுத்தம் இன்றி நிரந்தரமான ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கண்ணீரே உணவாக. என்னுடைய உணவை கூட பொல்லாத சாத்தான் பறித்து போடுகிறான் என்று சொல்லி வேதனையோடு அமர்ந்து அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே மல்லிகா, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உன் வீட்டிற்குள்ளாய் கடந்து வருகிறார். வேலை செய்து உன்னை போஷிக்க உன் புருஷன் இல்லை, நீயோ கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தருடைய காருண்யம் உன்னை தாங்கி நடத்துவதை காண்பாய் மகளே. அவர் உன்னோடு கூட வருவார். எரிகோ போன்ற உன் பிரச்சனைகளை அவர் மாற்றி போடுவார். முற்றும் ஜெயம் கொள்ள செய்கிறார். நிரந்தரமான விடுதலை, தோல்வி ஜெயம் என்று இல்லாமல் ஜெயம் 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 என்று சொல்லி உன் எல்கை எங்கும் எழுதுகிறார். தன் இரத்தத்தால் எழுதுகிறார். அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம், ரத்தம் சிந்தி அன்பு கூர்ந்தவராலே முற்றும் ஜெயம், சரீரத்தை கிழித்து கொடுத்து உண்மையில் அன்பு கூர்ந்தவராலே முற்றும் ஜெயம். ஜெயத்தை பெற்றுக்கொள். அவருடைய ஊழியக்காரி, அவரால் அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய மகள் இன்று
நான் உங்களுக்காக முற்றிலும் ஜெயத்தை சொல்லுகிறேன், ஒன்ஸ் ஃபார் ஆல் விடுதலையை சொல்லுகிறேன். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். இந்த வார்த்தையின் படியே உன் வாழ்வு கர்த்தருக்குள்ளாய் ஜெயம் பெற்றதாய் காணப்படும். இனி தோல்வி இல்லை. போலீஸ் வேலைக்காக செலக்ஷனுக்காக காத்திருந்து இந்த புரோகிராமை பார்த்திருக்கிற அன்பு மகனே, நிச்சயமாய் நீ செலக்ஷன் ஆகும்படி கர்த்தர் உனக்கு அனுகிரகம் செய்வார். எல்லா பரீட்சைகளிலும் நீ தேர்ச்சி அடைவாய். கவலைப்படாதே. தாவீதை போல கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு மகனே, ஓ நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் இன்று உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவருக்காக உன் வாழ்வை நீ ஊற்றி கொடுப்பாயா? அவர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புவதாய் சொல்லுகிறார். மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை உன் கையில் எடுத்து கொடுப்பாராம். ஒளி பிடங்களிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற புதையல்களை உனக்கு எடுத்து கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், அநேகரை ஊழியத்திலே நான் வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறேன். ஊழியத்தின் பாதையிலே தோல்வியை சந்தித்த அநேகர் இன்று இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எஸ், கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியத்தின் பாதையிலே இது முதற்கொன்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். பாஸ்டர் சுந்தர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய சபையை கட்டி எழுப்புகிறார். கவலைப்படாதிருங்கள். தோல்வியே வாழ்வாய் மாறிவிட்டதோ என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய சபையை கட்டி எழுப்புகிறார். நிரந்தரமான ஜெயம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில். கல்வாரி சிலுவையிலே சாத்தான் மேல் ஜெயம் கொண்ட தெய்வம் என் அருள்நாதர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் பேர் பேராய் ஜெயத்தை சொல்லுகிறேன், வெற்றியை சொல்லுகிறேன். முற்றிலும் ஜெயம் ஊழியத்திலே அநேகருக்கு முற்றிலும் ஜெயம். இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே முற்றிலும் ஜெயம். கடைசி மாதங்களிலே முற்றிலும் ஜெயம். முற்றிலும் ஜெயம் உண்டாகும். கவலைப்படாதிருங்கள். எஸ் மாஸ்டர், கடினங்களை கர்த்தர் உடைக்கிறார். நான் உனக்கு முன்னாக சென்று கோணலான யாவற்றையும் சமநிலமாய் மாற்றி உன்னை கரம் பற்றி நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி கோணலான யாவையும் செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கரம் பற்றி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவர் உனக்கு முன்பதாய் சென்று எரிக்கோ போன்ற பிரச்சனைகளில் இருந்து உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். அவருடைய ஊழியக்காரி வெற்றியை ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் வைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் பிதாவே, ஆமென். அக்டோபர் மாதம் இங்கே வந்தபொழுது இரண்டு ஜெபக்குறிப்புகளை எழுதி கொடுத்தேன். இரண்டுமே சக்சஸ். ஒரு அதாவது ஒரு எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஃப்ரெண்டு திருமணமாகி குழந்தையே கிடைக்கல. பெரிய பெரிய மருத்துவமனைகள் ஒரு முறை ட்ரீட்மெண்ட் கொடுத்தனாங்க, 5 லேக்ஸ் 6 லேக்ஸ் செலவழித்து 10 வருஷமாக 20 லட்சம் போல் அவங்க செலவழித்தது எனக்கு தெரியும். அக்டோபர் மாதம் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டி நீங்கள் வந்து எங்களுக்கு ப்ரே பண்ணணும். போயிருந்த நேரத்தில் அவங்க ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவர் தான் உங்களுக்கு இந்த குழந்தைய கொடுக்க போகிறாரு. அதை நீங்கள் விசுவாசித்தால் டாயம் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ப்ரேயர் மீட்டிங்க்கு போகிறேன், நான் அங்கே தான் இந்த ரிக்வெஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், எழுதியிருந்தேன். ஷீ இஸ் 40 இயர்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் சொல்லி நான் ஜெபம் பண்ண சொல்லி ஜெப குறிப்பில் போடுந்தேன். அக்டோபர் மாதம் நான் எழுதியிருந்தேன், நவம்பர் மாதம் வந்து சொன்னேன், டிசம்பர் மாதம் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். நோ ஷீ இஸ் 3 மந்த்ஸ். 40 இயர்ஸில் கர்த்தர் குழந்தை கொடுத்துருக்கிறாரு. இரண்டாவது வந்து பிப்ரவரி மாதம் நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது என்னுடைய ஒரு கண் தெரியாமல் போயிடுச்சு. திடீர்னு மங்களாக இருந்தது, எல்லாம் மேகம் போல இருந்தது, நடந்து எனக்கு போக முடியலை. அப்போ ஒரு கண்ணை மூடி பார்த்தா இந்த வலது கண்ணில் ஒன்றுமே தெரியலை, மேகம் மட்டும்தான் தெரிஞ்சது. இந்த கண்ணில் தெரிஞ்சது நான் வீட்டுக்கு போயிட்டேன். பக்கத்தில் ஒரு கிளினிக் சொல்லியிருந்தாங்க, பெரிய ஒரு கிளினிக் தான். அங்கே போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஆனால் அது வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகலை. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த நேரத்தில் அப்போ இங்கேயும் நான் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு கண் ரொம்ப சோகம் இல்லாமல் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, இந்த கண்ணை எனக்கு தெளிவாக்கி தாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ரெக்வெஸ்ட்டும் நான் இதில் எழுதியிருந்தேன். என்னுடைய கண் பார்வை குறைவே வந்தது, என்னுடைய கண்கள் தெளிவான பார்வைக்கு தர தேவன் கிருபை செய்வாராகன்ட்டு தான்
நான் எழுதியிருந்தேன். இயேசு என்னோட கூட இருக்கிறாருன்னு ரொம்ப உறுதியாக இருந்திருந்தேன். அன்னைக்கு 8ஆம் தேதி காலையில் போயிருந்தேன். தே டுக் மீ டு த ஐசியு வார்ட். பட் 11 o'clockலேருந்து 2 o'clock வரையும் 2 o'clock வரையும் இந்த 3 இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப நேரமாக அதை சுரண்டி சுரண்டி சுரண்டிடுறேன். அந்த 2 மணித்தேழமும் பரிசுத்தாவியானவரே நீங்கள் என் கூட இருங்க, இயேசுவே நீங்கள் என் கூட இருங்க, நீங்கள் தான் இந்த ஆப்ரேஷனை செய்யணும், டாக்டர்ஸ் இல்லை, நீங்கள் தான் அந்த கையை போட்டு இந்த ஆப்ரேஷன் செஞ்சு எனக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகி தரணும், முழுமையாக நான் நம்புறேன்னு சொல்லி 2 hours ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆஃப்டர் 2 hours சரியாக போயிடுச்சுது, சரியாக போயிடலாம், சுகமாயிருச்சுது. தேவன் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்தார். சாத்தானால் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் ஆண்டவர் ஆணி அடித்து விட்டார். சில வேளையை ஆணி அடித்து அதை மாற்றி போட்டு விட்டார். கர்த்தராலே ஜெயம் கிடைத்தது. எனக்கு இப்போது நல்ல கண் பார்வை உண்டு. ஹல்லேலூயா. தேவனே எதுவானாலும் செய்வார் தேவன் இல்லையா? அவருக்கு டிவைன் ஹீலிங்கும் கிடைக்கும். மருத்துவர்கள் மூலம் போனா நல்லா இருக்குமே, நம்ம உள்ள அதை வாஞ்சித்தால் அப்படியும் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது. ஹல்லேலூயா. ஆனா கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றி ரோமர் 8:37 நம்மை அன்பு கூறுகிற நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நாம் முற்றும் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்க கூடுமானால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியையும் போன் நம்பர்ஸையும் உங்களுக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எங்களுடைய கூட்டங்களை குறித்த விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் சென்னை வெப்பேரியில் உள்ள ரிதர்டன் ரோட்டில் உள்ள பிகேஎன் ஸ்கூல் என்று சொல்லப்படுகிற, பாலர் கல்வி நிலையம் என்று சொல்லப்படுகிற அனிதா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே காலை 10 மணி முதல் தெய்வீக ஆசீர்வாத கூட்டங்கள் தவறாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை கோவில்பட்டியில் உள்ள நந்தினி மகால் கல்யாண திருமண மண்டபத்திலே காலை 10 மணி முதல் தெய்வீக ஆசீர்வாத கூட்டங்கள் தவறாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் குடும்பம் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை தவறாமல் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன் இயேசுவின் நல்ல நாமத்தில். உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.